முதலில் தலைப்புச் செய்திகள். இந்த அளவு வெற்றியை எதிர்பார்க்கவில்லை, வெளிப்படையாக கூறும் அனுரதரப்பு. தனிமை பெரும்பான்மையை பெற்ற ஜனாதிபதிக்கு இந்தியா, பாகிஸ்தான் உள்ளிட்ட பல நாடுகள் வாழ்த்து. அனுர அரசாங்கத்திடம் சுமந்திரன் முன்வைத்துள்ள கோரிக்கை. தமிழ் எம்பிக்களை ஒன்றிணைத்து ஒரே அணியாக செயற்படுவோம் என்கிறார் செல்வம். வலுவிழந்துள்ள மக்களின் காவலனாக இருப்பேன், தமிழரசுக் கட்சியின் வெற்றி வேட்பாளர் கவீந்திரன். நீதி நியாயமாக நடந்து கொள்வேன் என்கிறார் இம்ரான் மஹ்ரூப். ரயில் மோதி ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த இருவர் பலி, ஒருவர் கவலைக்கிடம். நாட்டின் பெரும்பாலான பிரதேசங்களில் இடியுடன் கூடிய மழை பெய்யும். வணக்கம். தமிழ் பேசும் மக்களின் உரிமை குரலான வீரகேசரியில் இரவு நேர பிரதான செய்திகள். வாசிப்பது மாணிக்கம் நேசமணி. செய்தி ஆசிரியர் எம் டி லூசியஸ். இந்த ஆண்டு பாராளுமன்ற தேர்தலில் இவ்வளவு ஆசனங்களை எதிர்பார்க்கவில்லை என மக்கள் விடுதலை முன்னணியின் பொதுச் செயலாளர் டில்வின் சில்வா தெரிவித்துள்ளார். விளவத்தையில் அமைந்துள்ள மக்கள் விடுதலை முன்னணியின் தலைமையகத்தில் வைத்து இதனை தெரிவித்த அவர், நாங்கள் பெற்ற வெற்றியின் கனத்தை நாங்கள் புரிந்து கொள்ளுகின்றோம். மக்கள் எங்கள் மீது அதிக நம்பிக்கை வைத்துள்ளனர். அதை நாம் பாதுகாக்க வேண்டும். நாட்டின் பலமான அரசியல் கட்சிகளை தோற்கடித்து இந்த வெற்றியை பெற்றோம். பழைய அரசியல் முடிந்துவிட்டது. மக்கள் அந்த சகாப்தத்தை முடித்து விட்டார்கள். பல்வேறு சலுகைகளுடன் குடும்ப கட்டுப்பாட்டில் இருந்த அரசியல் இப்போது முடிந்துவிட்டது. வரப்பிரசாதங்களுடன் வாழ்ந்த பிரபுக்கள் அரசியல் கலாச்சாரத்துக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டுள்ளது. பாராளுமன்ற தேர்தலில் கிடைக்கப்பெற்றுள்ள பலத்தை அதிகார மோகத்துக்காக பயன்படுத்த மாட்டோம், மக்களின் நன்மைக்காக மிக கவனமாக பயன்படுத்துவோம் என்ற வாக்குறுதியை மக்களுக்கு வழங்குகின்றோம். வடக்கு, கிழக்கு உட்பட மலையகம் என 21 தேர்தல் மாவட்டங்களிலும் அமோக வெற்றி பெற்றுள்ளோம். தமிழர்களின் அரசியல் மாற்றம் சிறந்ததொரு வெளிப்பாடாகும். எம்மீதான மக்கள் நம்பிக்கை 3/2 பெரும்பான்மை பலத்துடன் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. பொது தேர்தலில் கிடைக்கப்பெற்றுள்ள வெற்றியின் கனத்தை நன்றாக விளங்கிக் கொண்டுள்ளோம். எம்மீது அதீத நம்பிக்கை கொண்டுள்ளார்கள். ஆகவே அந்த நம்பிக்கையை நிச்சயம் பாதுகாக்க வேண்டும். இது ஒரு சாதாரண வெற்றியல்ல. பல ஆண்டு காலமாக அரசியலில் வலுவாக செயற்பட்டவர்களை வீழ்த்தியே வெற்றி பெற்றுள்ளோம். நாட்டு மக்கள் எம்மீது இந்த அளவுக்கு அதீத நம்பிக்கை கொண்டுள்ளதையிட்டு மகிழ்ச்சி அடைகின்றோம். மக்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். 3/2 பெரும்பான்மைக்கு அப்பாற்பட்ட அதிகாரத்தை மக்கள் அளித்துள்ளார்கள். நாங்கள் 3/2 பெரும்பான்மையை கோரவில்லை, இருப்பினும் மக்கள் வழங்கியுள்ளார்கள். ஆகவே இந்த பலத்தை கவனமாக பாதுகாக்கும் பொறுப்பும் சவாலும் நமக்குண்டு. கடந்த காலங்களில் ஆட்சியில் இருந்த அரசாங்கங்கள் மக்கள் வழங்கிய 3/2 பெரும்பான்மை பலத்தை முறையற்ற வகையில் பயன்படுத்தியதால் தான் எந்த அரசியல் கட்சிக்கும் பெரும்பான்மை பலத்தை வழங்கக்கூடாது என்ற நிலைப்பாடு தோற்றுவிக்கப்பட்டது. ஆகவே கிடைக்கப்பெற்ற பலத்தை அதிகார மோகத்துக்காக பயன்படுத்த மாட்டோம், மக்களின் நன்மைக்காக மிக கவனமாக பயன்படுத்துவோம் என்ற வாக்குறுதியை மக்களுக்கு வழங்குகின்றோம் எனவும் அவர் தெரிவித்தார். பாராளுமன்ற தேர்தலில் தனிப்பெரும்பான்மையை பெற்றுள்ள ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவை இந்திய உயர்ஸ்தானிகர் சந்தோஷ் ஜா சந்தித்து தமது வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். சக ஜனநாயக நாடாக இந்தியா இந்த மக்கள் ஆணையினை வரவேற்பதாகவும், மக்களின் நலன்களுக்காக இருதரப்பு உறவினை மேலும் வலுவாக்க உறுதி கொண்டுள்ளதாகவும் இந்திய உயர்ஸ்தானிகர் தெரிவித்துள்ளார். அதே நேரம் இரு நாடுகளுக்கும் இடையிலான நீண்டகால நட்பை முன்னேற்றுவதற்கும் இலங்கையின் தலைவர்களுடன் இணைந்து பணியாற்றுவதற்கும் எதிர்பார்த்துள்ளதாக இலங்கையில் உள்ள பிரித்தானிய உயர்ஸ்தானிகரகம் தெரிவித்துள்ளது. கொழும்பில் உள்ள இந்திய உயர்ஸ்தானிகரகத்தின் உத்தியோகபூர்வ எக்ஸ் தளத்தில் இந்த விடயம் பகிரப்பட்டுள்ளது. இதேவேளை இலங்கையின் பாராளுமன்ற தேர்தலில் தெரிவு செய்யப்பட்ட வேட்பாளர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிப்பதாக இலங்கையில் உள்ள ஜப்பானிய தூதரகம் தெரிவித்துள்ளது. இலங்கையுடனான ஆழமான நம்பிக்கை மற்றும் நட்பை தொடர்ந்து முன்கொண்டு செல்வதற்கு எதிர்பார்ப்பு தாகவும் ஜப்பானிய தூதுவர் அக்கியோ இசோமோடா தெரிவித்துள்ளார். இதே நேரம் பாராளுமன்ற தேர்தலில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவின் கட்சி அமோக வெற்றி ஈட்டியமைக்காக பாகிஸ்தான் பிரதமர் ஷெபாஸ் ஷரீப் பாராட்டு தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி அனுரவின் தொலைநோக்கு மற்றும் தலைமைத்துவத்தின் மீது இலங்கை மக்கள் கொண்டுள்ள நம்பிக்கைக்கு இது ஒரு சான்றாகும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். பரஸ்பர மரியாதை, பகிரப்பட்ட மதிப்புகள் மற்றும் நீண்டகால உறவுகளை மேலும் விரிவுபடுத்துவதற்கு பாகிஸ்தான் உறுதி பூண்டுள்ளதாக பிரதமர் ஷெபாஸ் ஷரீப் குறிப்பிட்டுள்ளார். அவரது வாழ்த்துக்கு நன்றி தெரிவித்துள்ள ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க, இருநாட்டு மக்களுக்கும் இடையே உள்ள நெருங்கிய மற்றும் நீண்டகால உறவுகளை மேலும் வலுப்படுத்த எமது அரசாங்கம் பாகிஸ்தானுடன் தொடர்ந்து பணியாற்றும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். ஜனாதிபதி தேர்தலில் அனுரகுமார திசாநாயக்க வெற்றி பெற்றதே வியப்பான விடயமாக பலராலும் நோக்கப்பட்டது. இந்நிலையில் தற்போது அதற்கு ஒரு படி மேலே சென்று பாராளுமன்ற தேர்தலில் 3/2 பெரும்பான்மைக்கும் அப்பால் மிகப்பெரியதொரு பெரும்பான்மையை அவர்கள் பெற்றிருக்கின்றார்கள். இந்த இடத்திலே தேசிய மக்கள் சக்தி தங்களுடைய தேர்தல் விஞ்ஞாபனத்திலே
மக்களுக்கு சொன்ன விடயங்களை நாங்கள் ஞாபகப்படுத்த விரும்புகின்றோம். இப்படியாக மக்கள் ஆணை உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருப்பது. முக்கியமாக தேர்தல் அறிக்கை விஞ்ஞாபனத்திலே தாங்கள் குறிப்பிட்ட வாக்குறுதிகளுக்காகவே தான். ஆகையினால் அதை செய்து நிறைவேற்றும்படியாக இந்த ஆணை கொடுக்கப்பட்டும் இருக்கின்றது என தமிழரசு கட்சியின் பேச்சாளர் எம் ஏ சுமந்திரன் தெரிவித்துள்ளார். யாழில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் இதனை தெரிவித்த அவர், பாராளுமன்ற பொது தேர்தலிலே அமோக வெற்றி ஈட்டிய தேசிய மக்கள் சக்திக்கு எங்களுடைய வாழ்த்துதல்களையும் பாராட்டுதல்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். இது ஒரு சரித்திர முக்கியத்துவம் வாய்ந்த வெற்றி. இந்த பிரதிநிதித்துவ முறைமை வந்த பிறகு 3/2 பெரும்பான்மை தனித்து ஒரு கட்சி எடுப்பது மிகவும் கடினமானதாக இருந்திருக்கிறது. உண்மையை சொல்ல போனால் தேர்தலிலே எந்த கட்சிக்கும் தேர்தல் முடிவோடு அப்படியான பெரும்பான்மை கிடைத்ததில்லை. 77 பொது தேர்தலிலே வித்தியாசமான தேர்தல் முறையிலே 6/5 பெரும்பான்மை ஜேஆர் ஜெயவர்தனா தலைமையிலான அரசாங்கத்துக்கு கிடைத்திருந்தது. அப்படியான ஒரு பெரும்பான்மை கிடைக்காது என்ற ஒரு அடிப்படையிலேயும் தான் இந்த புதிய முறைமை அறிமுகப்படுத்தப்பட்டது. ஜனாதிபதி தேர்தலிலே ஜனாதிபதி அனுரகுமார தசாநாயக்க வெற்றி பெற்றதே ஒரு வியப்பான விடயமாக பலராலே நோக்கப்பட்டது. அதற்கு ஒருமடி மேலே சென்று இப்பொழுது பாராளுமன்ற தேர்தலிலே 3/2 பெரும்பான்மைக்கு அப்பால் மிகப்பெரியதொரு பெரும்பான்மையை அவர்கள் பெற்றிருக்கிறார்கள். இந்த தடவை இந்த இடத்திலே தேசிய மக்கள் சக்தி மக்களுக்கு தங்களுடைய தேர்தல் விஞ்ஞாபனத்திலே சொன்ன சில விடயங்களை நாங்கள் ஞாபகப்படுத்த விரும்புகிறோம். இப்படியான ஒரு மக்கள் ஆணை உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருப்பது, முக்கியமாக நீங்கள் தேர்தலிலே கொடுத்த அந்த தேர்தல் அறிக்கை, அந்த விஞ்ஞாபனம், அதிலே கொடுக்கப்பட்ட வாக்குறுதிகள், அதை செய்து நிறைவேற்றும்படியாக இந்த ஆணை உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதை நிறைவேற்றுவதற்கு பாராளுமன்றத்திலே குறைந்தது 3/2 பெரும்பான்மை தேவையாக இருந்தது. அதை அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள். தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள் அனைவரையும் ஒன்றிணைத்து பாராளுமன்றத்தில் ஒரே அணியாக பொது பிரச்சினைகளை நாங்கள் கையாளுகின்ற வகையிலே செயற்பட நடவடிக்கைகளை மேற்கொள்ள உள்ளதாக ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பின் வன்னி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதன் தெரிவித்துள்ளார். மன்னாரில் உள்ள அலுவலகத்தில் இன்று காலை இடம்பெற்ற ஊடக சந்திப்பின் போது இதனை தெரிவித்த அவர், விடுதலை சம்பந்தமாக இன பிரச்சனை சம்பந்தமாக நாங்கள் இந்த அரசாங்கத்தோடு பேசி தீர்வு கிடைப்பதற்கான வாய்ப்புகளை மேற்கொள்வது உருவடையும் அபிவிருத்தி சம்பந்தமாக நாங்கள் இந்த அரசாங்கத்தோடு நாங்கள் இணைந்து செயற்படுகின்ற ஒரு சாத்தியப்பாட்டை நாங்கள் மேற்கொள்ளுகின்ற ஒரு சூழலை உருவாக்குவதாக நாங்கள் சொல்லியிருந்தோம். இந்த 2 விடயங்களிலும் நாங்கள் கவனம் செலுத்துவோம். இனப்பிரச்சனை அபிவிருத்தி சம்பந்தமான பிரச்சனைகளை நாங்கள் எங்களுடைய மக்களுடைய கிராம ரீதியான அவருடைய குறைகளை நாங்கள் கேட்டறிந்து நிச்சயமாக அவர்களுக்கு எங்களுடைய கிராமங்களை உயர்த்துவதுதான் எங்களுடைய நோக்கமாக இருக்கும். நாங்கள் முன்னுரிமை அடிப்படையிலே ஏற்படுவதற்கான ஒரு சூழலை நாங்கள் உருவாக்குவோம். அதே போல பாராளுமன்றத்திலே நாங்கள் இணைந்து தெரிவு செய்யப்பட்ட தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள் நாங்கள் ஒன்றிணைந்து ஒரு அணியாக பொது பிரச்சனைகளை நாங்கள் கையாளுகின்ற வகையிலே அவர்களை எல்லாரும் ஒன்றிணைத்து தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்களை இலங்கை பூராவும் தெரிவு செய்யப்பட்ட தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்களை நாங்கள் இணைத்து அந்த ஒரு ஒரு கமிட்டியாக ஒரு ஒற்றுமையான பொது வேலை திட்டங்களிலே எங்களுடைய செயற்பாடுகள் ஒன்றாக இருப்பதற்கான முயற்சிகளை நான் மேற்கொள்ள இருக்கிறேன். அந்த வகையிலே பாராளுமன்றத்திலே நாங்கள் ஒன்றாக இணைந்து எங்களுடைய மக்களுடைய அபிவிருத்தியையும் மக்களுடைய எங்களுடைய இந்த நாட்டில் இருக்கின்ற உதயோடிப்பை இருக்கின்ற நிலப்பிரச்சனை தீர்வையும் குறிப்பாக ஜனாதிபதி அவர்கள் சொன்னது போல சிறை அரசியல் கைதிகளை விடுதலை செய்வது, காணாமல் போனவர்கள் தங்களுடைய போராட்டத்தின் ஊடாக இன்றைக்கும் தங்களுடைய உறவுகளை தேடிக்கொண்டிருக்கின்ற அந்த நிலையிலே அவர்களுக்கு நியாயம் கிடைப்பதற்கான ஒரு வழிமுறையை நாங்கள் கையாளுகின்ற சூழலை உருவாக்குவது.
பாராளுமன்ற தேர்தலில் பல சவால்களுக்கு மத்தியில் இலங்கை தமிழரசு கட்சி சார்பாக பாராளுமன்ற பிரதிநிதித்துவத்தை பெறப்பட்ட பாட்டுக்கு அனைவருக்கும் மனமார்ந்த நன்றிகள் தெரிவிப்பதுடன் வலுவிழந்து இருக்கின்ற மக்களின் காவலனாக இருப்பேன் என தமிழரசு கட்சியின் வெற்றி வேட்பாளர் கவிந்திரன் கோடீஸ்வரன் தெரிவித்தார். மக்கள் பிரதிநிதியாக தெரிவாகிய பின் காரைதீவு ஸ்ரீ கண்ணகி அம்மன் ஆலயத்தில் வெள்ளிக்கிழமை இரவு வழிபாடுகளில் ஈடுபட்டதன் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த அவர், 2024 ஆண்டு பாராளுமன்ற தேர்தலிலே அம்பாறை மாவட்டத்தின் தமிழ் இருப்பை பாதுகாத்து அம்பாறை மாவட்டத்து மக்களுக்கென்ற இந்த அடையாளத்தை கொடுத்த அனைத்து உறவுகளுக்கும் எனது நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவிப்பதோடு எனது மாவட்டத்தின் மக்களின் நலன் சார்ந்த விடயங்களை சிறப்பாக முன்னெடுத்து சிறந்த ஒரு கட்டமைப்பை இந்த அம்பாறை மாவட்டத்திலே ஏற்படுத்தி வலுவிழந்திருக்கின்ற எமது மக்களின் காவலனாக இருந்து அனைத்து மக்களையும் ஒன்று சேர்த்து ஒரு சிறப்பான ஒரு நடவடிக்கையை, பொருளாதார அபிவிருத்தி சார்ந்த விடயமாக இருக்கலாம், கல்வி சார்ந்த விடயமாக இருக்கலாம், அல்லது ஏனைய விடயங்களாக இருக்கலாம், அனைத்து விடயங்களையும் முன்னெடுத்து எமது மக்களின் பாதுகாவலனாக இருந்து செயற்படுவேன் என்று கேட்டு இந்த இடத்திலே எனது உரையை முடித்துக் கொள்கின்றேன். நன்றி. மக்கள் எதிர்பார்க்கும் அரசியலை முன்னெடுக்க உள்ளேன் எனவும், உரிமைகள் அபிவிருத்தி விடயத்திலும் நீதி நியாயமாக நடந்து கொள்வேன் எனவும் ஐக்கிய மக்கள் கூட்டமைப்பில் போட்டியிட்டு பாராளுமன்ற உறுப்பினராக தெரிவு செய்யப்பட்டுள்ள இம்ரான் மஹ்ரூப் தெரிவித்தார். கிண்ணியாவில் உள்ள அவரது அலுவலகத்தில் நேற்று மாலை இடம்பெற்ற மக்களுக்கான நன்றி நவிழல் நிகழ்வின் போது இதனை தெரிவித்த அவர், பாராளுமன்ற தேர்தலிலே மக்கள் ஒன்றை எதிர்பார்ப்பது மிகவும் தெளிவாக விளங்குகின்ற விஷயமாக காணப்படுகின்றது. அந்த அடிப்படையிலே நாட்டிலே ஊழலற்ற ஒரு நியாயமான நீதியான ஒரு நல்ல அரசியல் கலாச்சாரத்தை உருவாக்க வேண்டும் என்ற அடிப்படையிலே இன்று மக்கள் பல தீர்மானத்தை எடுத்து அவர்களால் பல பாராளுமன்ற செய்யப்பட்டிருக்கின்றார்கள். அந்த அடிப்படையிலே எதிர்காலத்திலே அந்த பாராளுமன்ற உறுப்பினர்களும் மக்கள் எதிர்பார்க்கின்ற அந்த விடயங்கள் எல்லாம் மிக சிறப்பாக செய்வார்கள் என்ற எதிர்பார்ப்புடன் திருகோணமலை மாவட்டத்திலே ஐக்கிய மக்கள் சக்தி வலிமையாக சென்ற பாராளுமன்ற தேர்தலிலே 2 ஆசனங்கள் பெற்றாலும் இம்முறை 1 ஆசனத்தை பெறக்கூடிய ஒரு நிலைப்பாட்டுக்கு தள்ளப்பட்டிருக்கின்றது. காயமடைந்த ஐவர் மாத்தறை பொது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் அதில் ஒருவரின் நிலைமை கவலைக்கிடமாக உள்ளதாகவும் வைத்தியசாலை தகவல்கள் தெரிவிக்கின்றன. தெலிஜவில கிரிமெட்டிமுள்ள பிரதேசத்தில் வசிக்கும் குறித்த நபர்கள் காலி பிரதேசத்தில் உள்ள உறவினர் வீட்டிற்கு சென்றுவிட்டு வீடு திரும்பும் போதே விபத்துக்குள்ளாகியுள்ளனர். எச்சரிக்கை சமிக்ஞைகள் ஒளிரும் வேளையில் அருகில் இருந்தவர்களின் எச்சரிக்கையினையும் மீறி குறித்த வாகனம் ரயில் கடவையூடாக பயணிக்க முற்பட்ட போதே இந்த விபத்து நேர்ந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இந்த நிலையில் விபத்து தொடர்பான மேலதிக விசாரணைகளை வெலிகம போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர். நாட்டின் பெரும்பாலான பிரதேசங்களில் பிற்பகல் 2 மணிக்கு பின்னர் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது. வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களிலும் அம்பாந்தோட்டை மாவட்டத்திலும் சில இடங்களில் காலை வேளையில் மழை பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது. மேல் சப்ரகமுவ மத்திய மற்றும் தென் மாகாணங்களில் சில இடங்களில் 75 மில்லிமீட்டர் அளவான ஓரளவு பலத்த மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகின்றது. மேல் சப்ரகமுவ மத்திய மற்றும் ஊவா மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் சில இடங்களில் காலை வேளையில் பனிமூட்டமான நிலை காணப்படும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேளைகளில் அப்பிரதேசங்களில் தற்காலிகமாக பலத்த காற்றும் வீசக்கூடும். மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக் கொள்ளுமாறு பொதுமக்கள் அறிவுறுத்தப்படுகின்றார்கள். அமெரிக்காவின் வெள்ளை மாளிகையை தலைமையேற்று நடத்தவுள்ள நிர்வாகத்தின் கொள்கைகள் நிச்சயம் போரை விரைவில் முடிவுக்கு கொண்டு வரும் என்று ஜெலன்ஸ்கி கூறியுள்ளார். பேட்டியொன்றில் இதனை தெரிவித்துள்ள அவர், ரஷ்யாவுக்கு வடகொரியாவும் இராணுவ தளவாடங்கள் மற்றும் வீரர்களை அனுப்பி மறைமுக உதவி செய்கின்றது என கூறப்படுகின்றது. இது போரை தீவிரப்படுத்தும். இதனால் போரை முடிவுக்கு கொண்டு வரும் முயற்சியில் பலன் ஏற்படாது. எங்களுடைய நிலைப்பாட்டை பற்றி அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் கேட்டறிந்து கொண்டார் என்றார். இதே நேரம் ரஷ்யாவுடன் பேச்சுவார்த்தை நடத்தும்படி ட்ரம்ப் உங்களை வலியுறுத்தினாரா என கேட்டதற்கு பதிலளித்த ஜெலன்ஸ்கி, நாங்கள் ஒரு சுதந்திர நாடு,
இந்த போரின் போது என்னுடைய நாட்டு மக்களும் நானும் அமெரிக்காவின் ட்ரம்ப் மற்றும் பைடன் மற்றும் ஐரோப்பிய தலைவர்கள் ஆகியோருடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டோம் என கூறியுள்ளார். அவர் தொடர்ந்து கூறும்போது, ட்ரம்பின் தலைமையின் கீழ் போரானது விரைவில் முடிவுக்கு வரும் என்ற நம்பிக்கை உள்ளது. ட்ரம்பின் நிர்வாகம் விரைவான தீர்வு காண்பதில் முன்னுரிமை அளிக்கும். அமைதி வேண்டும் என்பதே எங்களுக்கு மிக முக்கியம். இதனால் எங்கள் மீது திணிக்கப்பட்ட அநீதியால் எங்களுடைய குடிமக்களை இழந்து வருகின்றோம். போர் முடிவுக்கு வரும், ஆனால் அதற்கான சரியான திகதியை கூற முடியாது. வெள்ளை மாளிகையை தலைமையேற்று நடத்தவுள்ள நிர்வாகத்தின் கொள்கைகள் நிச்சயம் போரை விரைவில் முடிவுக்கு கொண்டு வரும் என்று அவர் கூறியுள்ளார். பாலஸ்தீனத்தின் காசா மீதான போர் மற்றும் லெபனானின் ஹிஸ்புல்லா அமைப்புக்கு எதிரான தாக்குதல், ஈரான் தலைநகர் தெஹ்ரானில் வைத்து ஹமாஸ் தலைவரை கொலை செய்தது, லெபனானில் வைத்து ஹிஸ்புல்லா தலைவரை வீழ்த்தியமை உள்ளிட்டவற்றால் ஈரான் கடும் சினம் கொண்டுள்ளது. இதனால் அண்மையில் ஈரான் இஸ்ரேல் மீது ஏவுகணை தாக்குதல் நடத்தியது. இதற்கு பதிலடியாக இஸ்ரேலின் விமானப்படையினர் ஈரானுக்குள் நுழைந்து அதிரடி தாக்குதலை நடத்தினர். இதனால் தற்போது இஸ்ரேல் ஈரான் இடையே பெரும் பதற்றம் நீடித்து வருகின்றது. இஸ்ரேல் ஈரான் மோதலை பொறுத்தவரை சீனா ஈரான் பக்கமும் அமெரிக்கா இஸ்ரேல் பக்கமும் உள்ளது. இதற்கிடையே சீனாவால் இஸ்ரேலுக்கு பெரும் சிக்கல் ஏற்பட வாய்ப்புள்ளதாக கூறப்படுகின்றது. அதாவது, சீனாவும் பாதுகாப்பு துறையில் அதிக சக்தி வாய்ந்த நாடாக காணப்படுகின்றது. கடற்படை விமானப்படையில் நவீன தொழில்நுட்பங்களை சீனா பயன்படுத்தி வருகின்றது. இதன் அடிப்படையில் சீனாவில் ஹுவாய் நகரில் விமான கண்காட்சி ஒன்று நடைபெற்றது. இந்த விமான கண்காட்சியில் ஈரான் விமானப்படை கமாண்டர் பிரிகேடியர் ஜெனரல் ஹமீத் வாவோடி பங்கேற்று பார்வையிட்டுள்ளார். இந்நிலையில் ஈரான் விரைவில் சீனாவிடமிருந்து 100 JC-10C ரக போர் விமானங்களை வாங்க வாய்ப்புள்ளதாக கூறப்படுகின்றது. இஸ்ரேலுக்கு பதிலடி கொடுக்க வேண்டுமென்றால் ஈரான் விமானப்படையில் அதிநவீன விமானங்களை சேர்ப்பது முக்கியம் என கூறப்படுகின்றது. அந்த வகையில் சீனாவின் JC-10C ரக விமானங்களை இணைத்தால் ஓரளவு இஸ்ரேலுக்கு நெருக்கடி கொடுக்க முடியும் என்று ஈரான் நினைக்கின்றது. இதனால் ஈரானுக்கு உதவி செய்வதன் மூலம் சீனாவால் இஸ்ரேலுக்கு சிக்கல் ஏற்பட வாய்ப்புள்ளது. இன்றைய நாணய மாற்று விகிதம். இலங்கையின் முதல் நிலை முதற்கர செய்தி வழங்குனர் வீரகேசரியில் குறும் தகவல் செய்திகளை உடனுக்குடன் தமிழில் பெற்றுக்கொள்ள டயலாக் வலையமைப்பிலிருந்து REG இடைவெளி வீக்கி என்று பதிவிட்டு 87960 என்ற எண்ணுக்கு குறுஞ்செய்தி ஒன்றை அனுப்புங்கள். வீரகேசரி செய்தியுடன் இணைந்திருங்கள்.